student, the mountain and the squirrel. Okay, mountain and honey. இது ரெண்ட பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். வாட் ஆர் யூ குட் அட்? டஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ ஹாவ் த சம் ஸ்கில்? ஓகே, நீங்கள் டேலண்டடாக இருப்பீங்க, அதே சமயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கில்ஸ் வந்து டேலண்டாக இருப்பாங்க, அது எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உன்னோட ஃப்ரெண்டு வந்து நல்லா பாடுவாங்க, சிங்கிங்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னா யூ டிக் சிங்கிங். ஓகே, அபவுட் தி போயட் ஆர் டபிள்யூ ஹெட்மன்சன் வாஸ் அண்ட் அமெரிக்கன் போயட். ஓகேவா, இவர் வந்து யார்? அமெரிக்கன் போயட். ஹி வாஸ் பார்ன் இன் 1803. இவர் எப்போ பார்ன் பண்ணியிருக்காங்கன்னா 1803. He wrote many popular poems. இவர் வந்து நிறைய ஃபேமஸான poems எழுதியிருக்கிறாரு. Many of them were about nature. ஓகேவா, அது வந்து அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா நிறைய poem, அது வந்து அதிகமாக எதை பற்றி இருக்குன்னா நேச்சுரல் பற்றி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பேஜ் பாருங்கள். லெட்ஸ் ரீட் The mountain and the squirrel. Okay, had a quarrel. அப்படின்னா சண்டை. சண்டை. Okay, and the farmer called the later little bridge. Okay, வா. ஃபார்மர்னா என்ன சொல்லுவோன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஓகே, லேட்டர் அப்படின்னா ஐ கால் யூ லேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தமிழில் வந்த அர்த்தம் பிந்தைய, முன்னாள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். லேட்டர்னா என்ன? அப்புறம் நம்ம யூஸ் பண்ணல, அது தமிழில் வந்து பிந்தைய அப்படின்னு சொல்லுவோம். பிந்தையது அப்புறம் நம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கால் யூ லேட்டர், ஐ சி யூ லேட்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஓகே, நான் என்ன சொல்லுவோன்னா முதன்மை, என்ன சொல்லுவோம் முதன்மை. ஃப்ரிட்ஜ் அப்படின்னா முதன்மை, அதாவது நம்ம எடுத்தோன்னே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃப்ரிட்ஜ். ஓகே, பர்ன். பர்ன்ன்றது என்னென்னா ஸ்குவாரலுக்கும் ரேபிட்டோட பெட் நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பர்ன் ட்ரிப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பேரால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மவுண்டெயினும் ஸ்குவரல். ஸ்குவரல்னா என்ன? அணில். ஓகே, மவுண்டெயினும் அணிலும் சண்டை போட்டுக்குதுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேரை பாருங்க. யூ ஆர் டவுட்லெஸ் வெரி பிக் பட் ஆல்சோஸ் ஆஃப் திங்ஸ் அண்ட் வெதர் மஸ்ட் பி டேக்கன் இன் டுகெதர் டு மேக் அப் அ இயர் அண்ட் யர் ஸ்பியர். ஓகேவா, ஸ்பியர்ன்றது என்னன்னா கோலம். ஸ்பேர்ன்றது என்னது? கோலம். ஓகேவா, அதாவது இந்த பேரால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டவுட்டே தேவையில்லை. மழை வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்? பெருசாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் இருக்கிற அந்த மலைப்பகுதியில் வந்து நிறைய சோர்சஸ் இருக்கும். ஐ மீன் என்னென்னா அது நிறைய வளங்கள் சொல்லுவோம் இல்லையா, மருத்துவம் குணம் உள்ளது, ஹர்பல்ஸ், அப்புறம் வந்து உட்ஸ் இந்த சந்தன மரம், அப்புறம் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா. வெதர் வந்து அங்கே எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு வெதர் கண்டிஷனே வந்து, ஏன்னா அங்கே வந்து எல்லாமே பீஸ்ஃபுல்லாக நேச்சுரலாகவே இருக்கும். அப்போ அங்கே எப்படி இருக்கும்? ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஓகே, அண்ட் ஐ திங்க் இட் நோ
டிஸ்கிரேஸ் அப்படின்னா என்னன்னா அவமானம். ஷேம்ஃபுல்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் தமிழ்ல அவமானம், டிஸ்கிரேஸ். ஓகேவா? டு ஆக்கிபை மை பிளேஸ், அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த நேச்சுரல் பிளேஸை வந்து யாராலும் ஆக்கியபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இஃப் ஐ எம் நாட் சோ கிரேஸ் ஆஸ் யூ, யூ ஆர் நாட் சோ ஸ்மால் ஆஸ் ஐ. ஓகேவா? அதாவது மலை வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், பெருசா இருக்கும், அணில் வந்து சின்னசா இருக்கும். கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் சொல்றாங்க மலை வந்து நான் உன்னோட சின்னவன் கிடையாது, அணில் வந்து நான் உன்னோட பெரியவன் கிடையாது. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க, லார்ஜ். இஃப் ஐ எம் நாட் சோ லார்ஜ் ஆஸ் யூ, யூ ஆர் நாட் சோ ஸ்மால் ஆஸ் ஐ. ஓகே? அண்ட் நாட் ஹாஃப் சோ ஸ்பியர், ஸ்பேருக்கு மீனிங் என்னன்னா கிளச்சி ஊட்டுதல். ஓகே, கிளச்சி ஊட்டுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நேச்சுரல் வந்து அது ஒரு சின்ன செடி எடுத்தீங்கன்னா சூரியனோட ஒளி பட்டாதான் அதோட எனர்ஜி ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தனக்குத்தானே அது வந்து பண்ணுது. ஓகேவா? ஸ்பியர். ஐ வில் நாட் டினை யூ மேக் எ வெரி ப்ரிட்டி ஸ்பைரல் ட்ராக், டேலண்ட் டிஃபர் ஹால் இஸ் வெல் அண்ட் wisely put. If I cannot carry forest on my back, neither can you crack your nut. ஓகேவா? இந்த பேரால் வந்து என்ன சொல்றாங்கன்னா கிராக் வந்து வலி. ஓகே, வலி சரியா? அதாவது ஃபாரஸ்டோட வலி, அந்த வேஸ்லாம் சொல்வோம் இல்லையா, வலி தடம், அதெல்லாம் எப்பவுமே அழகா இருக்கும். அதே மாதிரி நிறைய எங்க பார்த்தாலும் நேச்சுரலாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஃபாரஸ்ட் வந்து எப்பவுமே நம்மளால உருவாக்க முடியாது, அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஓகே, இந்த மாரல் ஸ்டோரிஸ், நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரல் வந்து பாதுகாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட லைஃப் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? Let's check answer orally. Say two words that will rhyming with spear. Okay, va spear ku number 2 rhyming word irukkum. For example, na kudukuren two words kudukuren, cry cry. Okay, two word kuduthirukke, neenga adhe mari two word neenga taranum. Okay, idu once nam padikalam. Barrel அப்படின்னா ஃபைட் வித் வேர்ட்ஸ். ஓகே, ஃபார்மர் அப்படின்னா யூஸ் இட் டு பாயிண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் டூ திங்ஸ் ரெஃபர் ஹியர் இட் ரெஃபர்ஸ் டு த மவுண்டெயின். அதாவது இங்கே வந்து எதை மவுண்டெயின் எதை வந்து ரெஃபரஸ் பண்ணது, மவுண்டெயின். ஓகே, லேட்டர் அப்படின்னா ரெண்டு மீன் கொடுத்துருக்காங்க, ஒன் ஹூ விச் கம்ஸ் லேட்டர். ஓகேவா? ரிச் அப்படின்னா ஏ பர்சன் ஹூ இஸ் நேரோ மைண்டட் அண்ட் திங்ஸ் ஸ்மால். ஓகே, பன் அப்படின்னா பெட் நேம் ஆஃப் த ஸ்குரல் ஆர் ரேபிட். ஸ்பியர் அப்படின்னா குளோபல் ஆர் த ஹர்த். ஓகே, டிஸ்கிரேஸ்னா சம்திங் தட் இஸ் ஷேம்ஃபுல். ஸ்பியர் அப்படின்னா லிவிங் அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ட்ராக்னா இயர் வே. Okay, student, thank you.